நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சின்ன வயசில் நம்மளை பெரிய அளவில் ஆச்சரியப்படுத்தின, நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்த பல விஷயங்களை நம்ம வந்து இன்றைக்கி மறந்துருக்கோம். அதே மாதிரி சின்ன வயசில் நமக்கு சில கேள்விகள் இருந்திருக்கும், அந்த கேள்விகளுக்கான பதிலும் கூட இன்றைக்கு வரைக்கும் பலருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. மிக குறிப்பாக என்னுடைய சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா, திருவிழாவுக்கெல்லாம் போகிறப்போ அங்கே வந்து குச்சை ஸ்பாலைஸ்லாம் விற்பாங்க. அப்படி ஐஸ் விற்கிறப்போ அதோட விலை பார்த்திங்கன்னா 5 பைசா, 10 பைசா, 20 பைசான்னு இருக்கும். அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா, அந்த விலையை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஐஸ் பெட்டிக்கும் முன்னாடி சின்ன சின்னதாக வந்து ஒரு கண்ணாடி கிண்ணம் வச்சுருப்பார். அந்த கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெட்டியில் இருக்க ஐஸோட விலை வந்து 5 பைசா அப்படின்னா ஒரு 5 பைசா நாணயம் மிதந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி 10 பைசா தான் விலைனா 10 பைசா நாணயம் மிதந்துக்கிட்டு இருக்கும். 20 பைசா தான் விலைனா 20 பைசா நாணயம் மிதந்துக்கிட்டு இருக்கும். அது போக 1 பைசா, 2 பைசா, 3 பைசா காசையும் ஒரு இன்னொரு தொட்டியில் போட்டு அப்படியே மிதக்க விட்டுருப்பார். அந்த காசுங்க மிதக்கிறத பார்க்குறதுக்கு அப்படின்னா நாங்கள் சின்ன வயசில் கூட்டமாக போவோம். நாங்கள் வந்து ஐஸெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு 5 பைசாவையோ 10 பைசாவையோ எடுத்து மாதிரி தொட்டியில் போட்டோம் அப்படின்னா அந்த காசு சரட்டுன் உள்ளே போய்டும், மிதக்காது. என்ன அவங்க போட்டால் மட்டும் மிதக்குது, நம்ம போட்டால் மிதக்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப வருஷமாகவே சந்தேகம் இருந்தது. பின்னாடி நம்மளும் வளர்ந்து நாணயவியல் பற்றிலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த நாணயம் வந்து எப்படி மிதந்தது அப்படிங்கிறத என் ஊரில் இருக்கக்கூடிய ஐஸ் விற்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட தான் நான் போய் கேட்டேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி நான் நிறைய புத்தகங்கள் அந்த காட்சியை பார்த்துருக்கேன். நாவல்கள்லாம் எழுதுகிறப்ப கூட இந்த திருவிழா காட்சி எழுதுகிறப்போ அப்போ காசெல்லாம் மிதந்ததுன்னு எழுதியிருப்பாங்க, ஆனால் எப்படி மிதந்தது அப்படின்னு யாருமே எழுதலை. கடைசியில் வர வழி இல்லாமல் முன்னாடி ஐஸ் விற்றுக்கிட்டு இருந்த நபர்கள்ட்டே போய் கேட்குறப்போ அவங்க சொன்னாங்க, எப்படின்னா இதுக்குன்னு சில நுட்பங்கள் இருக்குது, இந்த நுட்பங்களை பண்ணால் 1 பைசா காசோ, 2 பைசா காசோ, 3 பைசா காசோ, 5 பைசா காசோ, 10 பைசா காசோ, 20 பைசா காசோ எல்லாத்தையுமே மிதக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன நுட்பம் என்ன, அந்த நுட்பத்தை பயன்படுத்துகிறப்போ உண்மையாகவே இந்த நாணயங்கள்லாம் தண்ணியில் மிதக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு கண்ணாடி கிண்ணத்தை வைக்கிறோம். அது சாதாரண ஒரு கண்ணாடி கிண்ணம் தான். இந்த கிண்ணத்தை வந்து வைக்கிறோம். வச்சுட்டு அந்த கிண்ணத்தில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்ற போகிறோம். பாருங்கள், இது வந்து தண்ணி. தண்ணி வந்து நம்ம அப்படியே அந்த கிண்ணத்தில் ஊற்ற வேண்டியது தான். ஊற்றிட்டு இப்போ இந்த 3 பைசா காசை வந்து இப்போது சாதாரணமாக எல்லோரும் வந்து போடுற மாதிரி நம்மளும் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், கவனமாக தான் வைக்கிறேன், இருந்தாலும் தண்ணிக்குள்ளே அந்த காசு போயிட்டு, ஏன்னா நம்மளால் அப்படியே சமதளமாக வைக்க முடியாது. ஒரு கப்பல் வந்து மிதக்கிற மாதிரி அப்படியே சரியாக நம்மளால் வைக்க முடியாது. அப்போது மற்றவங்கள்லாம் எப்படி இந்த காசை மிதக்க வச்சாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. நான் வந்து பல ஆண்டுகள் முன்னாடி ஐஸ் வண்டி வச்சுருந்த சில பெரியவங்க கிட்ட கேட்டேன், நீங்கள்லாம் எப்படி இங்கே காசை மிதக்க வச்சிங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க வந்து ஒரு தொழில் சூத்திரத்தை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேப்பரை பயன்படுத்தி தான் அவங்க வந்து இந்த காசை மிதக்க வச்சுருக்காங்க. அதாவது மிதக்க வைக்கிற ஒரு தொடக்கத்துக்கு மட்டும் அவங்க அந்த பேப்பரை பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன ஒரு காகித துண்டு, சாதாரண ஒரு நோட்டு புத்தகத்துலேருந்து கிழிச்சது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய ஓட்டைகள் போட்டிருப்போம். இப்போ வந்து இந்த துண்டை வந்து நம்ம தண்ணி மேலே வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் நேரம் மிதக்கும், ஓட்டைகளால் சீக்கிரமாகவே தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். ஆனால் அதே சமயம் இது வந்து ஒரு சமதளமாக இருக்கும். இப்போ அது மிதக்கிற அந்த நேரத்தில் நம்ம ஒரு காசு இது மேலே வைக்கிறோம் அப்படின்னா அந்த காசுக்கு ஒரு சமதளமான ஒரு நிலையை அந்த தாள் கொடுக்கும். அப்புறம் அந்த தாள் கீழே போன பின்னாடி அந்த காசு மட்டும் தனியாக மிதக்க ஆரம்பிக்கும். அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். வந்து காகிதத்தை போட்டோம். நல்லா கவனிங்க, அந்த காகிதம் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுக ஆரம்பிக்குது, ஆனால் காசு மிதக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காகிதம் அப்படியே கீழே போயிட்டு
ஆனால் அந்த காசு மட்டும் அப்படியே மறந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பைசா காசெல்லாம் மிதக்க வச்சு காமிச்சாங்க. ரொம்ப அழகாக சுற்றுது பாருங்கள் அப்படியே தண்ணியில். கொஞ்சம் லேசாக அதை அப்படி தட்டு தட்டணும் அப்படின்னாலே போதும், அது வந்து உள்ளே போயிடும். ரொம்ப கவனமாக தான் வச்சுருக்கணும். ரொம்ப அதிகமாக காத்தரிச்சா கூட அது உள்ளே போகிற அபாயங்கள்லாம் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் பார்ப்போம். கீழ் பக்கமாக நம்ம பார்க்குறோம், இந்த காசு வந்து அந்த இடத்துல நிற்குது. இப்போ குறுக்குவெட்டில் பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து மேலே பார்க்குறோம். இது காகிதம் வந்து தனியாக போயிட்டு நல்லா கவனிங்க. இங்கே காசு மட்டும் தனியாக மிதக்குது. இந்த 3 பைசா காசு மாதிரியே நம்ம 1 பைசா நாணயத்தையும் மிதக்க வைக்கலாம். அதே மாதிரி 2 பைசா நாணயத்தையும் மிதக்க வைக்கலாம். 5 பைசா நாணயத்தையும் மிதக்க வைக்கலாம். 10 பைசா நாணயத்தை மிதக்க வைக்கிறப்போ அந்த காசோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு காகித துண்டை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி 20 பைசா நாணயத்தை மிதக்க வைக்கிறப்பையும் அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய காகித துண்டை நம்ம எடுத்துக்கணும். இப்படி அந்த காசு எவ்வளோ நேரம் மிதக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது கை வைக்கிற வரைக்கும் இல்லை அதிகமாக காத்தடிக்கிற வரைக்கும் மிதந்துக்கிட்டு இருக்கும். ஒருவேளை கை வச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். அட கப்பல் போகிற மாதிரி போது பாருங்கள். அவ்வளோதான், தண்ணிக்குள்ளே போயிட்டு. 1 பைசா நாணயத்தில் ஆரம்பித்து 20 பைசா நாணயம் வரைக்கும் இந்த நாணயங்கள் எல்லாமே அலுமினியத்தால் செய்யப்பட்டது. அதனால் அதனுடைய எடைங்கிறது ரொம்ப குறைவானதாக இருக்குது. அது இல்லாமல் அந்த நாணயங்களோட வரம்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த நாணயத்தை வந்து முழுக விடாத மாதிரி பார்த்துக்குது. சில சமயம் நம்ம நாணயத்தை வந்து தண்ணி மேலே வைக்கிறப்போ அந்த நாணயத்துக்கும் தண்ணிக்கும் நடுவில் கொஞ்சம் காற்று இருக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடியும். அந்த காற்றும் சேர்ந்து இந்த நாணயத்தை மிதக்க வைக்குது. இப்படி நாணயங்களை தண்ணியில் மிதக்க வைக்கிறது ஒரு வகையில் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய அலுமினிய நாணயங்கள்லாம் கிடைக்காம போச்சு அப்படின்னா அந்த நாணயங்கள் அழிஞ்சு போனதும் ஒரு மிக முக்கியமான காரணம். இப்போ உங்கள் கிட்டக்க வந்து அரிய அலுமினிய நாணயங்கள் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு தண்ணியில் போடாதீங்க. ஒருவேளை யாருக்காவது வந்து இந்த மாதிரி செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி செஞ்சு காமிச்ச உடனேயே அந்த நாணயத்தை எடுத்து நல்லா தொடச்சிட்டு எங்கேயாவது கொஞ்சம் வெப்ப காற்றுலேயோ இல்லை வெயிலையோ வச்சு காய வைங்க. அப்புறமா கொஞ்சம் துண்ணூறு போட்டு அதை தொடச்சிட்டு நீங்கள் உள்ளே வச்சிடலாம். அப்படியே அந்த ஈர தொடையே வச்சிங்கன்னா அந்த காசு வந்து ஒரு வாரம் 2 வாரத்துலேயே கூட அப்படியே அழிஞ்சு போகிறதுக்கு ஆரம்பிச்சிரும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. நாணயம் அப்படிங்கிறது நம்ம வரலாற்றோட ஒரு அங்கம். நம்மளால் அதை வாங்குறதுக்கு வந்து ஒரு வசதி இருந்தாலும் கூட நம்மளால் ஒரு காசு அழிஞ்சது அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நாணயங்களை பயன்படுத்துகிறப்போ கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. நன்றி, வணக்கம்.